வணக்கம் ஜெயா டிவி நேயர்களே, இது அறுசுவை நேரம். இப்ப நம்ம பாக்குற முதல் செக்மெண்ட் தினசரி சமையல். இன்னைக்கு தினசரி சமையல நான் உங்களுக்காக ஒரு சாம்பார் செஞ்சு காமிக்க போறேன். பல விதமான காய்கறிகள் போட்டுட்டு பாசிப்பருப்பு யூஸ் பண்ணிட்டு செய்யறது. இது இந்த பாசிப்பருப்பு சாம்பார் செய்யறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன் பாருங்க. பாசிப்பருப்பு சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள். பாசிப்பருப்பு என்கும் பயத்தம்பருப்பு 1/2 கப், 1 கத்திரிக்காய் பொடியாக அரிந்தது, அரிந்த கேரட் 1/4 கப், 1 உருளைக்கிழங்கு சிறிய சதுரங்களாக அரிந்தது, அரிந்த முருங்கைக்காய் சிறிதளவு, உரித்த சிறிய வெங்காயம் 6, கீரிய பச்சை மிளகாய் 1, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், ருசிக்கு தகுந்த உப்பு, நெய்யில் வறுத்து பொடி செய்த தனியா 1 டேபிள்ஸ்பூன், வதக்குவதற்கு பொடியாக அரிந்த வெங்காயம் 1/2 கப், 1 தக்காளி பொடியாக அரிந்தது, தாளிப்பதற்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், எண்ணெய் சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், உடைத்த சிகப்பு மிளகாய் 1, கறிவேப்பிலை சிறிதளவு. பாசிப்பருப்பு சாம்பார் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க இல்லையா? அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். பொதுவாக நம்ம வந்து சாம்பார் அப்படின்னாக்கா இட்லி தோசைக்கு துவரம்பருப்பு யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். துவரம்பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும். அதே வந்து இந்த பயத்தம்பருப்பு அல்லது பாசிப்பருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வேகிறதுக்கு குறைவான நேரமே எடுக்கும். ஆனால் இதுக்கு வந்து வெறும் வெங்காயம் மட்டும் போடுறது கிடையாதுங்க. நம்ம வந்து காய்கறிகள் எல்லாம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செய்யலாம். மிகவும் ருசியாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் உகந்தது. இப்போ இந்த பயத்தம்பருப்பை வந்து முதல்ல வந்து கழுவிக்கலாம். இப்போ இதில் வந்து 3 கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். உரித்த சிறிய வெங்காயம் இருக்குது, இதை சேர்த்துக்கலாம். இதோடையே சேர்த்தா அது வெந்துடும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சது, அரிஞ்சு வச்சுருக்கிற முருங்கைக்காய், இது கேரட், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து காய்கறி எல்லாம் சேர்த்துட்டோம், மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம், முழுகளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த ப்ரெஷர் குக்கரில் 1 இல்லைன்னா 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்சுட்டு இப்போ வந்து பருப்பு வேகிற டயத்துலேயே இந்த காய்கறிகள் எல்லாமே வெந்துடும். ஏன்னா எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சுட்டு அவங்கவுங்க குக்கரினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி 1 விசில் இல்லைன்னா 2 விசில், அதாவது நேரடியாக போட்டிங்கன்னா 1 விசில் போதும். இந்த மாதிரி செப்பரேட்டரில் வச்சிங்கன்னா 2 இல்லைன்னா 3 விசில் வைக்கலாம். இப்போ இதை அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், உடைச்ச சிவப்பு மிளகாய், கருவேப்பிலையும் விருப்பப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே தாளிச்சதுலே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கேன், சிவப்பு மிளகாய் வடைச்சது போட்டிருக்கேன், கொஞ்சமாக சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறேன். இதுக்கு எந்த விதமாகவும் நம்ம புளி சேர்க்கறது கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு வந்து லெமன் டேஸ்ட் பிடிக்குன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, அது அப்படியே வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா தனியா. தனியா வந்து 1 டேபிள்ஸ்பூனை 1 சொட்டு நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டு இந்த மாதிரி கரகரப்பாக பொடிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இடிக்கிறதுல கூட இடித்து வச்சுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும்.
லேசாக நேரம் மறு தொடங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துறேன். இது வதங்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த பக்கம் அது வெந்துடும். நம்ம மூடியை திறந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுக்கலாம். அந்த டைத்தில் வந்து உப்பு சேர்த்தா போகிறோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். அது மூடி திறந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று சேர்த்துட்டு பாயில் பண்ணிடலாம். மூடியை திறக்கலாம். இந்த பயத்தம்பருப்போட காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வெந்ததுன்னா உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். காயோடு சேர்த்து அந்த வெந்த பருப்பு, உப்பு, கொஞ்சமாக சாம்பார் பொடி, இறக்கிறதுக்கு முன்னால் நெய்யில் வறுத்து பொடி பண்ண தனியா, ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இட்லி, தோசை, இல்லைன்னா பொங்கல், எதுக்கு வேணாலும் இதை பரிமாறலாம். இதோட வந்து பாசிப்பருப்போட காய்கறிகள் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால இது ஒரு ஆரோக்கியமான டிஷ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான சத்துக்களும் இந்த ஒன்று ஒரே டிஷ்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். பாசிப்பருப்பு சாம்பார் செய்முறை பார்த்தீங்க. இப்போ அதனுடைய ரீகேப் பார்க்கலாம். பாசிப்பருப்பை வந்து ஒரு கிணத்தில் போட்டு கழுவிட்டு மூழ்கலுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதோட அரிஞ்சு வச்ச காய்கறிகள், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், அதையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுக்கணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், அதோட உடைச்ச சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி இதையும் வதக்கிட்டு அந்த வேக வச்சதை இதோட சேர்த்துட்டு தகுந்த அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சாம்பார் பொடி, இறக்கிறதுக்கு முன்னால் நெய்யில் வறுத்து பொடிச்ச தனியா, இதெல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆரோக்கிய சமையல். ஆரோக்கிய சமையல்ல உங்களுக்காக நான் வந்து செஞ்சு காமிக்க போறது கேழ்வரகு தோசை, அதாவது ராகி தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. ராகி தோசை வந்து எப்படி வந்து ஒரு சிம்பிள் மெத்தட், ரெண்டு மூணு மெத்தடில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மாவை மட்டும் அரைச்சிட்டு பவுடராக வச்சு ரவ தோசை மாதிரி கலக்கிறது. ஆனால் இது வந்து உளுத்தம்பருப்பை ஊற வச்சுட்டு அரிசி மாவும் கேழ்வரகு மாவும் கொஞ்சம் மோரில் கலந்து வச்சுட்டு அதோட சேர்த்து கலந்து அதை மாவை வந்து புளிக்க வச்சுட்டு பண்ணுறது. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக பாருங்கள். ராகி தோசை இதற்கு தேவையான பொருட்கள், ராகி அதாவது கேழ்வரகு மாவு 2 கப், பச்சரிசி மாவு 2 கப், உளுந்து 1/2 கப், கடைந்த தயிர் மாவை கரைக்க தேவையான அளவு, சுடுவதற்கு தேவையான எண்ணெய். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து கேழ்வரகு மாவையும் பச்சரிசி மாவையும் கொஞ்சம் கடைஞ்ச மோர் போட்டு நல்லா கெட்டியாக கலந்து வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பை மட்டும் ஊற வச்சுட்டு நல்லா நுரைக்க அரைச்சிட்டு இதை ரெண்டையும் நல்லா கலந்துட்டு உப்பு சேர்த்து பதமாக நம்ம தோசை மாவு மாதிரி கரைச்சி வச்சுருங்க. இப்போ காலையில் கரைச்சி வச்சிங்கன்னா சாயந்தரம் ஊற்றலாம், இல்லை மறுநாள் வேணும்னா முதல் நாள் சாயந்தரம் கரைச்சி வைக்கலாம். அது நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ஊற்றணும். நம்ம எப்பவும் ஊற்றுற தோசை மாதிரியே ஊற்றலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மாவு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். தோசைக்கல் வந்து நல்லா சூடானதும் இதில் நம்ம எப்பவும் மாதிரி மத்தியில் ஊற்றி அப்படியே நிறவணும். பொதுவாக கேழ்வரகுக்கு வந்து எண்ணெய் அதிகம் பிடிக்காது,
போட்டாலும் வந்து தெரியும். கீழ்பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு நம்ம எப்பவும் பண்ணுற தோசை மாதிரியே சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு பொதுவாக வந்து வெங்காய சட்னி தான் நல்லாயிருக்கும். அந்த வெங்காய சட்னி எப்படி செய்யறது நான் ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இதுக்கு ஒரு சைட் டிஷ், அதாவது வெங்காய சட்னி, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். 3 பெரிய வெங்காயம் சதுரங்களாக அறிந்து கொள்ளவும். சிகப்பு மிளகாய் 3 அல்லது 4. பொட்டுக்கடலை 1 டேபிள்ஸ்பூன். ருசிக்கு தகுந்த உப்பு. வெல்லம் சிறிதளவு. கொப்பரை தேங்காய் சிறிதளவு. இப்போ இந்த சட்னிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தா இல்லையா, பெரிய வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பொதுவாக புளி சேர்க்க மாட்டோங்க. முதல்ல வந்து மிக்சியில் வந்து பொட்டுக்கடலை, கொப்பரை, உப்பு, சிவப்பு மிளகாய் சேர்த்து லேசாக ஒரு தடவை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் இதுக்கு ருசிக்கு சேர்த்தா நல்லாயிருக்குங்க. கடைசியாக வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சி எடுக்கணும். தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க. இதை அரைச்சதை வந்து நம்ம வந்து தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேணால் கடுகு மட்டும் தாளித்து கொட்டிக்கலாம். இதை பச்சையாக தான் அரைக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வேறு எந்த சிறுதானியத்திலையும் மற்ற தானியத்திலும் இல்லாத அளவுக்கு கேழ்வரகில் கால்சியம் மிக அதிகமாக இருக்குது. அயன் வந்து இரும்பு சத்து வந்து ஓரளவுக்கு இருக்குங்க. கம்பில் பார்த்திங்கன்னா வந்து இரும்பு சத்து அதிகம், கால்சியம் மிதமாக இருக்கும். இந்த கால்சியம் சத்து இதில் மிக அதிகமாக இருக்கிறதுனால வந்து அதாவது பலவிதமான பிரச்சனைகள், வளர்கிற வயசில் குழந்தைங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் வேணுங்கிறப்ப நம்ம வந்து கால்சியம் அதிகமான அளவு சேரணும் அப்படிங்கிறப்ப இதை சேர்க்கலாம். இதை வந்து அடிக்கடி சேர்த்துக்கலாம் நம்ம கேழ்வரக உணவில். அதே நேரம் வந்து வயதான பிறகு நம்மளுக்கு வந்து மெனோபாஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற நோய் தாக்கிறதுனால வந்து சும்மா அப்படி கீழே விழுந்தாலே வந்து போன் ஃப்ராக்சர் ஆகிடும். அதாவது போன் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கால்சியம் அப்சார்ப்ஷன் குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கேழ்வரகை வந்து அடிக்கடி வந்து உணவில் சேர்த்துக்கிட்டாக்க அந்த பிரச்சனைகள் வராது. இதை வந்து எல்லா வயதினருக்கும் ஏற்றது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள்லேயே எல்லாத்த விடமே மிக சிறந்தது அப்படின்னாக்கா கேழ்வரகு தான் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ரேங்கிங் அப்படின்னு சொன்னாக்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இருக்குது, அதே நேரம் வந்து அதாவது கரியம் தன்மை இருக்கிற நார்ச்சத்தும் இருக்குது, கரியம் தன்மை இல்லாத நார்ச்சத்தும் இருக்குது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் தயமின், ரைபோஃப்ளேவின், நைசின் இருக்குது. அதை தவிர வந்து ஃபாலிக் ஆசிட் இருக்குது. அதே நேரம் வந்து கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் மிக அதிகமாக இருக்குது. இந்த புரதம் வந்து பார்த்திங்கன்னா இதிலையும் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. முக்கியமான அமினோ அமிலங்கள் எல்லாமே கலந்துருக்கு. இதை வந்து எல்லா வயதினருக்கும் சூட்டபிளாக இருக்கும். இதில் வந்து எந்த விதமாகவும் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமாகவும் எதுவுமே கிடையாது. கேழ்வரகு சுலபமாக ஜீரணமாகும். இந்த எல்லா அட்வான்டேஜும் இருக்கிறதுனால கேழ்வரகை நம்ம விதவிதமாக எப்படி வேணாலும் நம்ம செய்யலாங்க. பல விதமான ரெசிபி செய்யலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தகவல் தெரியப்படுத்துங்க. இந்த ராகி தோசையினுடைய ரீகேப் பார்க்கலாம். 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப்பு பச்சரிசி மாவு, இதோடு வந்து கொஞ்சம் கடைஞ்ச மோர், புளிச்ச மோர் போட்டு கலந்து கெட்டியாக வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பை மட்டும் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து உப்பு சேர்த்து பதமாக மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. மறுநாள் வரைக்கும் அதை வந்து நல்லா பொங்க வச்சுட்டு அதை வந்து எப்போதும் போல் நம்ம வந்து தோசை வாக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தோசை வாத்து கொடுக்கலாம்.
வெங்காய சட்னிக்கு வந்து மூணு பெரிய வெங்காயத்தை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த சிவப்பு மிளகாய், பொட்டுக்கடலை, கொப்பரை தேங்காய், உப்பு, கொஞ்சம் வெல்லம். முதல்ல வந்து சிவப்பு மிளகாய், பொட்டுக்கடலை, தேங்காய், உப்பு சேர்த்து சிவப்பு மிளகாயோடு இதை வந்து கரக்கரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் வெல்லமும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கடுகு மட்டும் தாளித்தா போகும், தாளிக்கலைனாலும் நல்லாயிருக்கும். இந்த கேழ்வரகு தோசைக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சமாக அந்த வெல்லம் சேர்க்குறது அதுக்கு ஒரு தனியாக ருசியை கொடுக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது சமையல் சந்தேகங்கள். இன்றைக்கி சமையல் சந்தேகங்களில் வேலூரில் இருந்து மணிகண்டன் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. அதாவது நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன், அப்படி இருக்கிறப்ப என் ஒய்ஃப் வந்து எனக்கு தோசை செஞ்சு கொடுக்க சொன்னால் அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, தோசை வந்து சாஃப்டாகவே இல்லை, தோசை சாஃப்டாக வரதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா, அதுக்கு என்ன காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி நான் வந்து ஒரு ட்ராவல் தோசை அப்படின்னு வச்சுக்கலாமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லெலாம் வந்து கல் தோசைன்னு கொடுப்பாங்களே அதே தோசை தான். பச்சரிசியும் உளுந்து மட்டும் சேர்க்குறது. நாலு கப் பச்சரிசிக்கு ஒன்று உளுந்து, ஒன்றாவே ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிக்கோங்க. மறுநாள் வரைக்கும் அதாவது உப்பு சேர்த்து கலந்து வச்சுட்டு பதமாக மாவை கரைச்சிட்டு மறுநாள் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணணும், அதாவது புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றுற மெத்தடில் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. நம்ம வீட்டில் உடனே பரிமாறுறதுக்கும் ட்ராவலுக்கு எடுத்து போகிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து பச்சரிசி உளுந்து வச்சுருக்கேன். அதாவது நாலு கப்பு பச்சரிசிக்கு ஒன்று உளுந்து, ரெண்டு ஒன்றாவே கழுவி ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு உப்பு சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் பதமாக கரைச்சி வச்சுருங்க. மறுநாள் வந்து அதை வந்து நல்லா புளிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றணும். எப்படி தோசை ஊற்றுறதுங்கிறது தான் முக்கியம் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாவு வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ எப்பவும் ஊற்றுறத விட கொஞ்சம் கனமாக ஊற்றுருங்க. அப்புறமா வந்து திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து எடுப்போம், அதுதான் வித்தியாசம். பொதுவாக ட்ராவலுக்கு பேக் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னாக்க, ஒன்று மேலே ஒன்று தோசை ஊற்றுனது வச்சுக்கூடாதுங்க, அது ஒட்டிக்கும். ஒரு தோசை வந்து ஒரு தட்டில், செகண்ட் தோசை ஊற்றுனது இன்னொரு தட்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கிறப்ப கொஞ்சம் ஆறிடும், அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இந்த பர்டிகுலர் தோசைக்கு இது கல் ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எப்போ இதை மெல்லிசா ஊற்றினாலும் நல்லா இருக்குங்க. நம்ம அப்போதைக்கு எப்போ சாப்பிட்றப்ப நம்ம எவ்வளோ மெல்லிசா வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் ட்ராவலுக்கு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கனமாக ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெயும் அதிகம் விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கீழ்பாக வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் தண்ணி தெளிக்கணும். நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால், வெங்காய சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் டூ டேஸ்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் இதுக்கு மேலே, இந்த தோசைக்கு மேலே. தண்ணி தெளித்ததுக்கப்புறம் இதை வந்து மறுபடியும் இப்படி திருப்பி எடுத்துட்டு இப்போ இதை எடுக்கணும். இப்போ இதை இந்த தட்டில் வச்சிடறேன். இப்போ இது வந்து சூடாக இருக்கிறப்ப அது மேலேயே இன்னொரு தோசை ஊற்றி வைக்கக்கூடாதுங்க. ட்ராவலுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம பேக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்ப மேலே மேலே வைக்கக்கூடாது. இப்போ இன்னொரு தோசை ஊற்றிட்டு இன்னொரு தட்டில் வச்சுக்கலாம். இந்த தோசைக்கு தான் கல் தோசைன்னு சொல்லுவோம். எந்த விதமாக வந்து புழுங்கல் அரிசி சேர்க்கக்கூடாது, பச்சரிசி மட்டும்தான். கொஞ்சம் வெள்ளையாகவே எடுக்கணும் தோசை, வந்து ஓவராக கிறிஸ்பாக எடுக்கக்கூடாது, கெட்டியாக ஆகிற வரைக்கும் ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் லேசாக அது அதிகம் நேரம் ஆகிறதுக்கு மாறுறதுக்கு முன்னாலேயே வந்து எடுத்துடணும், திருப்பிடணும். இப்போ வெள்ளையாக தான் இருக்கணும். பாருங்கள், திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டால் அந்த ஈரம் வந்து லேசாக அதில் எவாப்ரேட் ஆகிடும். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்னொரு தட்டில் வச்சுக்கிறேன். இங்கே வந்து
ஸ்கூலுக்கோ கேரியர் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டோ மூணோ தனியாக ஆற வச்சுட்டு அப்புறம் அந்த ஃபாயில் இருக்கிற அலுமினியம் ஃபாயிலை ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அப்புறம் சுற்றி கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஒட்டிக்காது, நல்லாயிருக்கும். நேயர்களே, மூணு செக்மெண்ட்டு பார்த்தீங்க இல்லையா, அதாவது இந்த ட்ராவல் தோசை பார்த்தீங்கன்னா வந்து கல் தோசைன்னு சொல்லுவோம். இதை ஊற்றுறது தான் ரொம்ப முக்கியம். எப்படி ஊற்றுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, அதை வந்து தனித்தனியாக வச்சுட்டு அப்புறமா பேக் பண்ணணும். இது வந்து ஒரு நாள் என்ன மறுநாள் கூட வச்சுருந்தாக்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவலில் ட்ரெயினில் வந்து போகிறப்போ தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை மாதிரி உங்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் வரலாம். நிறைய பேருக்கு வந்து தயிர் சாதம் நான் எடுத்துகிட்டு போனால் புளிச்சிருது, என்ன காரணம் தெரியல அப்படிம்பாங்க. இட்லி வந்து எடுத்துகிட்டு போகிறப்ப ட்ரை ஆகிடுதுன்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி எந்த விதமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். கடிதம் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்த வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டியன் 3173, சென்னை 632. நீங்கள் இமெயில் மூலம் தெரியப்படுத்த வேண்டிய முகவரி அறுசுவை நேரம் @jayanetwork.in. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.